ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஆர்டி ஹோம். ஒர்க் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் சொன்ன ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட், நான் இன்னைக்கு வந்து மீன் ஒரு 750 கிராம் எடுத்திருக்கேன், லெமன் ஜூஸ் ஒரு 3 டேபிள்ஸ்பூன், அப்புறமா முட்டை 1, மிளகாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மிக்சிங்காக. இந்த மாதிரி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுனால மசாலா வந்து ஃபிஷ்ல நல்லா பைண்ட் ஆகுது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இந்த மசாலா வந்து எல்லா மீன் ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மேரினேஷன் நம்ம மினிமம் வந்து 30 மினிட்ஸ் வைக்கலாம், மேக்ஸிமம் வந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணோன்னே ரொம்ப ஜூஸியாக நல்ல மசாலாஸ்லாம் அந்த மீனில் இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா முட்டை ப்ளஸ் லெமன் ஜூஸ்லேயே நல்லா கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக. நம்ம இது மீன் எடுத்து நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போயிடலாம். ஒரு ஃப்ரை பேன் இல்லை, இந்த மாதிரி ஒரு தவா யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய், இந்த எண்ணெய் வந்து நம்ம வெஸ்டேஜ்லேருந்து வாங்கினேன் இல்லையா, அந்த எண்ணெயில் தான் நான் ஃப்ரை பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து நான்வெஜ் செஞ்சோன்னா நம்மளுக்கு நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுது, ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ரைஸ் பிரான் ஆயில். இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸில் இந்த மசாலா வந்து நம்மளுக்கு தவால ஒட்டவே செய்யாது, நல்லா ஈஸியாக எல்லாமே ஃபிஷ்லேயே நம்மளுக்கு வந்து நல்லா பைண்ட் ஆகும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ஃப்ரை ஆகுது, தவால ஒட்டவே இல்லை, ஃபிஷ் இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ இதான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற மீனையும் இதுலேயே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.